Suppose a discrete random variable can only take the values 0, 1 and 2. The probability mass function is defined by f of x, then find out. ஒரு தனிநிலை சமவாய்ப்பு மாறி பூஜ்ஜியம் ஒன்று மற்றும் இரண்டு மதிப்புகளை மட்டுமே கொள்ளும் என்க எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுக்கப்பட்டவள்வாறு வரையறுக்கப்பட்ட நிகழ்தகவு நிகழ்ச்சியிருக்கு இவற்றையெல்லாம் கண்டுபிடி அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. கிளியராக ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். கொஷினில் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது, நம்ம கண்டுபிடிக்க போகிறது முத முதல்ல எஃப் ஆஃப் ஜீரோ, எஃப் ஆஃப் ஒன்று, எஃப் ஆஃப் டூ. ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எஃப் ஆஃப் ஜீரோ, எஃப் ஆஃப் எக்ஸ் தெரியும். எக்ஸுக்கு ஜீரோ அப்ளை பண்ணுங்கள், எக்ஸுக்கு ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், எக்ஸுக்கு ஜீரோ பிரதி எடுங்க, ஜீரோ ஸ்கொயர் ஜீரோ, ஜீரோ ப்ளஸ் ஒன் ஒன்று, டிவைடட் பை டினாமினேட்டர் கே வருது, ஸோ ஒன் பை கே. நெக்ஸ்ட் வி ஃபைண்டு எஃப் ஆஃப் ஒன், அதுக்கடுத்து எஃப் ஆஃப் ஒன் கண்டுபிடிக்கணும். வி அப்ளை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று, எக்ஸுக்கு ஒன்றுன்னு பிரதி எடு, எக்ஸுக்கு ஒன்றுன்னு சப்ஸ்டிட் பண்ணு, ஸோ ஒன் ஸ்கொயர் ஒன்று, ஒன் ப்ளஸ் ஒன் டூ, டூ டிவைடட் பை டூ டிவைடட் பை கே. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், டூ டிவைடட் பை கே. அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்க போகிறது நீங்களே சொல்லிடுவீங்க, எஃப் ஆஃப் டூ. எஃப் ஆஃப் டூனா வி அப்ளை எக்ஸ் ஃபார் டூ, எக்ஸுக்கு டூன்னு பிறகு என்னோ டூ ஸ்கொயர் ஃபோர், ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் டிவைடட் பை கே. கொஷின்லேருந்து கொஷின் பிரகாரம் வி ஃபைண்ட், நம்ம கண்டுபிடிச்சோம் எஃப் ஆஃப் ஜீரோ, எஃப் ஆஃப் ஒன், எஃப் ஆஃப் டூ, இதெல்லாம் எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னு பாருங்கள், த வேல்யூ ஆஃப் கே, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. கேயின் மதிப்பு கண்டுபிடின்றாங்க. ப்ராபபிலிட்டியை பொறுத்தவரையிலையும் நிகழ்தகவை பொறுத்தவரையிலையும் ஏதாவது வேல்யூ வேணும்னா, கே வேல்யூவோ, சி வேல்யூவோ, லேம்டா வேல்யூவோ, எதை வேணும்னா, சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு ஒன்று. அப்போ சம் ஆஃப் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று. அதாவது நிகழ்தகவருடைய கூடுதல் வந்து ஒன்றுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு ஒன்று. இங்கே கொடுத்துக்கிறது நிகழ்தகவு நிறைச்சார்பு, நிகழ்தகவு நிறைச்சார்புடைய கூடுதல் ஒன்று. இந்த கீ கான்செப்டை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்லாம் தெரியும், எஃப் ஆஃப் ஜீரோ, எஃப் ஆஃப் ஒன், எஃப் ஆஃப் டூ, இதெல்லாம் ஆட் பண்ணி ஈக்குவல் டு ஒன்றுன்னு எடுத்துக்கணும். இப்போ எஃப் ஆஃப் ஜீரோ ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒன் ப்ளஸ் எஃப் ஆஃப் டூ ஈக்குவல் டு ஒன்று. எஃப் ஆஃப் ஜீரோனா என்ன அது கிடைக்குது, ஒன் பை கே. எஃப் ஆஃப் ஒன்னா டூ பை கே. எஃப் ஆஃப் டூனா ஃபைவ் பை கே ஈக்குவல் டு ஒன்று. ஆட் பண்ணும், டினாமினேட்டர் காமனாக இருக்குது, கே காமனாக இருக்குது, கே எடுத்துக்கிறோம். ஒன் ப்ளஸ் டூ த்ரீ, த்ரீ ப்ளஸ் ஃபைவ் எயிட்டு, எயிட் பை கே ஈக்குவல் டு ஒன்று. இங்கே எய்ம் வந்து கே வேல்யூ கண்டுபிடிக்கணும். பை அப்ளைங் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஐடியா, ஹியர் அப்ளை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஐடியா. குறுக்கு பொருளுடைய பயன்படுத்தணும், குறுக்கு பொருள் பயன்படுத்தினா எயிட் ஈக்குவல் டு கே. ஸோ நம்மளுக்கு கே வேல்யூ நம்மளுக்கு கிடச்சி போச்சு, கே ஈக்குவல் டு எயிட் கிடைக்குது. அதுக்கடுத்தது குவியல் பரவல் சார்பு, குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுருக்கணும், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், நிகழ்தகவு நிறைச்சார்பு. இந்த எஃப்எஃப் எக்ஸை ஒழுங்காக நம்மளுக்கு புரிகிற மாதிரி, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிற மாதிரி எழுதி வச்சுக்கணும். இப்போ நம்ம எழுத போகிறது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இங்கே எக்ஸு பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க டீச்சர்ஸு மற்றும் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பதில் என்ன இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ்னு இருக்கும். அதெல்லாம் தப்பு கிடையாது. எஃப்எஃப் எக்ஸ் எதனால எழுதுங்க, இல்லைனா பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸு எதனால எழுதுங்க. நோட்டேஷனில் தப்பு ஒன்றும் வராது, ஒன்றும் பயப்பட தேவை. இப்போ ஜீரோ, அதுக்கப்புறம் ஒன்று, அதுக்கப்புறம் டூ. ஜீரோ போடும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிது போய் பாருங்கள், ஒன் பை கே, ஒன் பை கே. கே என்னது எயிட்டு, ஒன் பை கேனா அப்போ கேவுக்கு பதில் எயிட் அப்ளை பண்ணால் ஒன் பை எயிட்டு. ஈஸியாக நம்ம செய்யலாம், ஒன் பை எயிட்டு. ஓகே குட். அதுக்கப்புறம் ஒன்று, ஒன்றுனா டூ பை கே, டூ பை கேனா டூ பை எயிட்டு. அப்புறம் டூ, டூனா ஃபைவ் பை கே, கே வேல்யூ எயிட்டு, அப்போ ஃபைவ் பை எயிட்டு. இது வந்து என்னென்னா நிகழ்தகவு நிறைச்சார்பு, எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து
இப்போ கொஷினில் கேட்கல, நம்ம கொஷினை மாற்றி எழுதிக்கிறோம். நம்மளை கேட்கறது கே வேல்யூ கேட்டாங்க, கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் நம்மளை கண்டுபிடிக்க போகிறது குவிவு பரவல் சார்பு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது குவிவு பரவல் சார்பு அப்படின்னா என்னான்னு கேட்டிங்கன்னா, ப்ராபபிலிட்டி அதாவது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். சில நேரத்தில் இதையே என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் சொல்லுவாங்க. இது இவ்வளோ தூரம் எழுதுன தேவை, நீங்கள் என்ன எழுதுனா போதும், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதுனா போதும். அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி பண்ணுவோம், எக்ஸ் வேல்யூ சொல்லுங்கள், 0, 1, 2 இதெல்லாம் கொஷின்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு குவிவு பரவல் சார்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறேன், ரொம்ப ரொம்ப ஈஸி. எஃப் ஆஃப் 0 வேணும்னா இந்த வேல்யூ 1/8 எழுதணும். எஃப் ஆஃப் 1 எழுதும்போது இந்த ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ணிக்கணும், 1/8, 2/8 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 3/8 கிடைக்கும். எஃப் ஆஃப் 2 கிடைக்கும்போது எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்க பார்த்து, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் 2னா இது வரலையும் அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஆட் பண்ணோம். ஸோ அப்போ 8 டினாமினேட்டர் இருக்கும், நியூமினேட்டர் ஆட் பண்ணால் 1+2+5 ஆட் பண்ணும்போது 8/8 கிடைக்கும். அப்போ 8/8 இது ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்கள், குவிவு பரவல் சார்பு கண்டுபிடித்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ரொம்ப ஈஸி. அங்கே மாஸ் ஃபங்க்ஷன் அதாவது நிகழ்தகு அதாவது மாஸ் ஃபங்க்ஷன்னு அது நிகழ்தகு நிறை சார்பை ஆட் பண்ணால் போதும், நிகழ்தகு நிறை சார்பை ஆட் பண்ணுறோம். இப்போ 1/8 அப்படியே எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க எழுதுகிறோம், இதை மூணுத்தையும் ஆட் பண்ணிங்க எழுதுகிறோம், அவ்வளோதான். எவ்வளோ தூரமோ அது வெளியே ஆட் பண்ணும், இது வெளியே வேணும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், இது வெளியே வேணும் இது வெளியே ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் ஒன் அப்படியே எடுத்துக்கிறோம், ஓகே குட். அதுக்கப்புறம் நம்மளை என்ன கேட்குறாங்க, ப்ராபபிலிட்டி எக்ஸ் ரிடர்னார் ஈக்குவல் டு 1. இதை ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல, ஃபார்முலாலாம் அப்ளை பண்ண தேவையில்ல, ஒன்று வரணும். எல்லாம் இதெல்லாம் எங்கே போய் பார்க்கணும், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனில் தான் போய் பார்க்கணும், நிகழ்தகவு நிறைச்சார்பில் தான் பார்க்கணும். எக்ஸ் வேல்யூ 1 இருக்கலாம், 1 விட பெருசாக இருக்கலாம். ஸோ அப்போ இது வெளியே தான் எடுத்துக்கணும். அப்போ 2/8, 5/8 ஈஸியாக புரியுதா பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிட்டதார் ஈக்குவல் டு 1, 1 கிட்டதார் ஈக்குவல் டு 1, 1 வரணும், அதுக்கு மேலே இருக்கிற நம்பர் வரணும் 1. அப்போ பி ஆஃப் 1 ப்ளஸ் பி ஆஃப் 2, பி ஆஃப் 1னா 2/8, பி ஆஃப் 2னா 5/8. இதுக்கு என்ன மீனிங்னா, பி ஆஃப் எக்ஸ் கிட்டதார் ஈக்குவல் டு 1னா பி ஆஃப் 1 ப்ளஸ் பி ஆஃப் 2, பி ஆஃப் எக்ஸ் இஜ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் இஜ் ஈக்குவல் டு 2, பி ஆஃப் 1னா 2/8, பி ஆஃப் 2னா பி ஆஃப் எக்ஸ் இஜ் ஈக்குவல் 2னா 5/8, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 7/8. ஒன்றுமே இல்லை, பி ஆஃப் எக்ஸ்ங்கிற ஈக்குவல் டு 1னா 1 × 2 எடுத்துங்க, பி ஆஃப் எக்ஸ் இஜ் ஈக்குவல் 1 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் இஜ் ஈக்குவல் 2. ஸோ வி ஆட் 2/8 + 5/8, வி கெட் 7/8. சூப்பராக இருக்குது பாருங்கள், ஈஸியாக இருக்கும், இனி உங்களால் ஆன்சர் பண்ணலாம். இதை மட்டும் கூட தனியாக 2 மார்க்கில் கேட்பாங்க, ஃபைன் த வேல்யூ ஆஃப் கே, 2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்க. எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இதை பார்த்து 2 தடவை 3 தடவை பாருங்கள், நீங்களே செம்ம ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பார்க்காம கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம். தேங்க்யூ.